மீண்டுமோர் பிறப்பு உண்டேல் தமிழனாய் பிறக்க வேண்டும். மாண்புரு தமிழுமின் நாவில் நர்த்தனம் ஆட வேண்டும். கலையரமாக கொண்ட ஆளின் விழுதெனத் தோன்ற வேண்டும். கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும். உண்மையே உயர்வாம் என்று உயர்நறி காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூறியிருந்தேன். அதிகாரங்களிலே இருப்பவர்கள், பதவிகளிலே இருப்பவர்கள் தங்களை பார்த்து மற்றவர்கள் கேள்வி கேட்கிற பொழுது கோபப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது, கேட்பவர்களை தங்களுடைய எதிரிகளாக நினைக்கக்கூடாது, அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற மனோநிலை வரக்கூடாது. இதை சிலப்பதிகாரம் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து சொல்கிறது. ஒரு நாட்டினுடைய அரசன் பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்ற கவலையிலே கண்ணகி வருகிறாள். கோபத்தினுடைய உச்சத்திலே நின்று கண்ணகி பேசுகிறாள். தேராமன்னா செப்புவது உடையேன் என்கிறாள். நற்றிறம் படரா கொற்கை வேந்தே என்கிறாள். என்னுடைய சிலம்பினுள் இருப்பவை மாணிக்க பரர்கள் என்று கண்ணகி சொன்ன பொழுது தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி என்று பாண்டியன் சொன்னான். ஆத்திரத்தினுடைய உச்சத்திலே நின்று கண்ணகி பேசினாள். ஆனால் நாடாளுகிற அரசன் மிக அமைதியாக, நிதானமாக, தெளிவாக, இனிமையாக பேசினான். தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி என்று பேசினான். இதை இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் படித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இதை தெளிவாக புரிந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக, நான் நாடாளுகிற ஒரு மன்னன் என்பதற்காக, ஒரு சாதாரண பெண் என்னை எதிர்க்கிறாளே என்று பாண்டிய மன்னன் கோபப்படவில்லை. இதை ஒவ்வொரு தலைவர்களும் தங்கள் வாழ்வினுடைய பாடமாக கொள்ள வேண்டும். ஆகவே நாம் அதிகாரத்திலே இருக்கிற பொழுது ஒருவர் நம்மை வந்து கேள்வி கேட்கிற பொழுது, நம் மீது கோபப்படுகிற பொழுது, நாமும் அவர் மீது கோபப்படுவதனாலே நடக்கப் போகிற காரியம் ஒன்றுமே கிடையாது. நிதானமாக இருந்து அவருக்கு நல்ல தீர்ப்பை, நீதியை, நியாயத்தை, ஆலோசனையை, புத்திமதியை சொல்லுகிற பக்குவம் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும். அந்த தகுதி பாண்டியனுக்கு இருந்தது. ஆத்திரப்படாமல், ஆவேசப்படாமல் மிக நிதானமாக பேசினான். தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்த இவன் நினைக்கவில்லை. இன்றைக்கு நமக்கு ஒரு அதிகாரம் கிடைத்துவிட்டால் மற்றவர்களை ஆட்டிப்படைக்க வேண்டும் என்கிற மனோநிலை நமக்கு இருக்கிறது. அந்த மனோநிலை அன்றைக்கு பாண்டியனுக்கு இருக்கவில்லை. தன்னுடைய அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகப்படுத்தவில்லை. நிதானமாக, அமைதியாக நின்று பேசினான். கண்ணகி சிலம்பை உடைத்தாள். மாணிக்க பரல்கள் பறந்தன. அப்பொழுது தான் செய்த தவறை பாண்டியன் உணர்ந்து கொண்டான். எனவே தனக்கு தானே தீர்ப்பு கூறினான், தனக்கு தானே தண்டனையை கூறினான். இது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய அரசன் தனக்கு இருந்திருக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டு தன்னை காப்பாற்றுவதற்கு அவன் நினைக்கவில்லை. அன்பானவர்களே, இந்த மண்ணிலே வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் பாண்டியனுடைய வாழ்வை பாடமாக கொள்ள வேண்டும். தலைவர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், நம்மை போன்ற சாதாரண மக்களாக இருக்கலாம், நாம் எல்லோருமே பாண்டியனுடைய இந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்வின் பாடமாக கொள்ள வேண்டும். கண்ணகி சிலம்பை எரிந்து உடைக்கிறாள். மாணிக்க பரல்கள் தெறிக்கின்றன. இந்த நேரத்திலே தனக்கு தானே தீர்ப்பு கூறுகிற, தனக்கு தானே தண்டனை வழங்குகிற ஒரு மன்னனை நாம் காண்கிறோம்.
தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டும். பாருங்கள், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு தன்னை காப்பாற்றுவதற்கு, அந்த தவறிலே இருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்கு பாண்டியன் விரும்பவில்லை. ஆகவே நாம் ஒரு தவறு செய்துவிட்டால் நமக்கு நாமே தீர்ப்பு கூறுகிற, நமக்கு நாமே தண்டனையை வழங்குகிற, நாமே நம்மை பற்றி சிந்தித்து நமது வாழ்வை திருத்திக் கொள்கிற மிகப்பெரிய பக்குவம் நமக்கு வேண்டும் என்பதை பாண்டியனுடைய வாழ்வினூடாக தமிழர்களுக்கு போதித்தவர் இளங்கோவடிகள். யானோ அரசன், யானே கள்வன், மன்பதை காக்கும் தென்புலக் காவல் என் முதல் புழைத்தது என்று தனக்கு தானே தீர்ப்பு கூறினான் பாண்டியன். யோசித்து பாருங்கள், ஒரு நாடாளுகிற அரசன், எவ்வளவோ அதிகாரங்களை தன்னுடைய கையிலே வைத்திருந்தவன், வேற்று நாட்டிலே இருந்து வந்து ஒரு பெண் வாதிட்டாள், தன்னுடைய கணவன் கள்வ நல்லன் என்பதை நிரூபித்தால், இந்த நிலையிலே தன்னை காப்பாற்றுவதற்கு, தான் தப்பித்துக் கொள்வதற்கு, தன்னுடைய பிழையை மறைப்பதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் பாண்டியனுக்கு இருந்தது. ஆனால் அந்த பாண்டியன் அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னை காப்பாற்ற நினைக்கவில்லை. இதை ஒவ்வொரு தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். யானோ அரசன், யானே கள்வன், மன்பதை காக்கும் தென்புலக் காவல் என் முதல் பிழைத்தது என்று தனக்கு தானே தீர்ப்பு கூறினான். நான் அரசன் அல்ல, நான் தான் கள்வன். காலம் காலமாக இந்த நாட்டை ஆண்டு வந்த பாண்டிய அரசு என்னோடு தோற்று போய்விட்டது, பாண்டிய அரசினுடைய தர்மத்தை நான் தொலைத்து விட்டேன் என்று தனக்கு தானே தீர்ப்பு கூறினான் பாண்டியன். தீர்ப்பு கூறியது மட்டுமல்ல, தனக்கு தானே தண்டனை வழங்கினான். கெடுகையன் ஆயுள், நான் அழிந்து போக வேண்டும், நான் இந்த மண்ணிலே இனி வாழக்கூடாது என்று அரியணையிலே இருந்து வீழ்ந்து மடிந்தான் பாண்டியன். ஆகவே பாண்டியனுடைய வாழ்வு இந்த உலகத்திற்கு மிகப்பெரியதொரு அரசியல் தர்மத்தை சொல்கிறது. அதிகாரத்திலே இருக்கிற ஒருவன் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு தன்னை காப்பாற்ற நினைக்கக்கூடாது. தவறு செய்தால் தன்னுடைய தவறை தானே உணர்ந்து கொள்ள வேண்டும். தனக்குத்தான் தீர்ப்பு கூறுகிற, தனக்குத்தான் தண்டனை கூறுகிற, தன்னைத்தான் திருத்தி வாழ தலைப்படுகிற மிகப்பெரிய மனோநிலை இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையினூடாக இந்த உலகத்திற்கு போதித்தவன் பாண்டியன். ஆகவே பாண்டியனுடைய வாழ்வு பல்வேறு அரசியல் தர்மங்களை எங்களுக்கு போதித்திருக்கிறது. ஒன்று, ஒரு தனி மனிதன் பொது வாழ்விற்கு வருகிற பொழுது தனி மனித வாழ்வு சார்ந்த விடயங்களை தூக்கி எறிந்துவிட்டு பொதுப்பணிக்கு வர வேண்டும். சொந்த பந்தங்களை, துயரங்களை, உள்ள நெருக்கீடுகளை சுமந்து கொண்டு நாம் பொதுப்பணிக்கு வருவோமாக இருந்தால் அழிவுகளை, அவமானங்களை, துயரங்களை சந்திக்க நேரிடும் என்ற தர்மத்தையும் பாண்டியனுடைய வாழ்வு எங்களுக்கு போதிக்கிறது. இன்னொரு புறத்திலே, ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது. தன்னை சார்ந்த ஒருவன் நீதி கேட்டு வருகிற பொழுது, முரண்பட்டு சில கருத்துக்களை முன்வைக்கிற பொழுது அவற்றை செவிமடுத்து கேட்கிற, அந்த கருத்துக்களுக்காக தலை சாய்க்கிற உயர்ந்த பண்பு ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய அதிகாரத்தை ஒரு காலமும் ஒரு தலைவன் தவறாக பயன்படுத்தக்கூடாது. தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தன்னை காப்பாற்றுவதற்கு அவன் நினைக்கக்கூடாது. அந்த அதிகாரம் தர்மத்தை காப்பாற்றுகிற அதிகாரமாக, நீதியை காப்பாற்றுகிற அதிகாரமாக, நியாயத்தை காப்பாற்றுகிற அதிகாரமாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய தர்மத்தையும் பாண்டியன் போதித்திருக்கிறான். நாளைய தினமும் அரசியல் தர்மம் பற்றியே சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க கலை.